இலங்கையை அச்சுறுத்தும் வைரஸ் பரவல் அபாய வலயமானது கொழும்பு. இலங்கைக்கு ஐநா இறுக்கம், ஹெனா சிங்கர் வெளியிட்ட பதிவு. ஆஸ்திரேலியாவில் இரண்டு பிள்ளைகளை கொலை செய்து தானும் விபரீத முடிவெடுத்த இலங்கையர். நீரில் மூழ்கி 20-க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் நோயாளர் திடீர் அதிகரிப்பு. பயண தடையா பொது முடக்கமா ஆபத்தை நோக்கி நகரும் இலங்கை. மஹிந்தவின் வங்கி பணம் எவ்வாறு செலவு செய்யப்பட்டது உண்மையை வெளிப்படுத்திய உதித். நாட்டில் 82 புதிய ஒமிக்ரோன் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் ஒவ்வாமை எதிர்ப்பு சக்தி ஆய்வு மற்றும் மரபணு விஞ்ஞான நிறுவனத்தின் பணிப்பாளர் கலாநிதி சந்திம ஜீவந்தர தெரிவித்துள்ளார். 88 மாதிரிகள் ஆய்வுக்குட்படுத்தப்பட்டதில் 82 ஒமிக்ரோன் தொற்றாளர்களும் 6 டெல்டா வைரஸ் தொற்றாளர்களும் கண்டறியப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பு மாநகர சபை, கொழும்பு, ஹொஸ்பேவ, மத்துகம ஆகிய பகுதிகளில் ஒமிக்ரோன் தொற்றாளர்கள் அதிகளவில் இனம் காணப்பட்டுள்ளதாக சந்திம ஜீவந்தர சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெறும் கோவிட் நோயாளர்களின் எண்ணிக்கையும் தற்போது அதிகரித்து வருவதாக வைத்தியசாலையின் விசேட வைத்தியர் உபல் திசநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கை அரசாங்கத்தின் சட்ட மறுசீரமைப்புக்கான முயற்சிகள் குறித்து ஐநாவின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி ஹெனா சிங்கர் கரிசனை வெளியிட்டுள்ளார். இத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும்போது அவற்றில் உள்ள குறைபாடுகளை அடையாளம் காண்பதற்கும் தீர்வுகளை கண்டறிவதற்கும் விரிவான கலந்துரையாடல்கள் மற்றும் ஆய்வுகளை மேற்கொள்ளுமாறு டுவிட்டர் பதிவொன்றில் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஆஸ்திரேலியாவில் 40 வயதான இலங்கையர் ஒருவர் தமது உயிரை போக்கிக் கொள்வதற்கு முன்னதாக தமது 4 வயது மகளையும் 6 வயது மகனையும் கொலை செய்துள்ளதாக நம்பப்படுகின்றது. இந்த சம்பவம் குறித்து ஆஸ்திரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. எனினும் இந்த சம்பவத்துக்கான காரணங்கள் குறித்து இன்னும் தகவல்கள் வெளியாகவில்லை. ஆஸ்திரேலியாவின் பேர்த்தின் புறநகர் பகுதியிலுள்ள எக்ஸிங்டன் என்ற இடத்தில் சம்பவம் இடம்பெற்றுள்ளது. ஆரம்ப விசாரணைகள் இருந்து இந்த இறப்புகளில் வேறு யாருக்கும் தொடர்பு இல்லை என்று காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்திய குணதிலக்க என்று அடையாளம் காணப்பட்டுள்ள இந்த இலங்கையர் தமது குழந்தைகளுடன் 2 நாட்களுக்கு முன்னர் கடற்கரைக்கு சென்று அங்கு எடுக்கப்பட்ட புகைப்படத்தை ஃபேஸ்புக்கில் பகிர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2022 ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் 20-க்கும் மேற்பட்டோர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். எனவே நீர்நிலைகளில் குளிக்கும் போதும் பொழுதுபோக்குகளில் ஈடுபடும் போதும் பொதுமக்கள் கவனமாக இருக்க வேண்டும் என காவல்துறையினர் தெரிவித்தனர். வருடாந்தம் நீரில் மூழ்கி சுமார் 12 பேர் உயிரிழப்பதாக காவல்துறை கடற்படை பிரிவின் பணிப்பாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் பிரியங்கர் சில்வா தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு நீரில் மூழ்கி 33 பேரை காவல்துறையினர் காப்பாற்றியதாகவும் இருப்பினும் 2022 இதுவரை 20-க்கும் மேற்பட்டோர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பொழுதுபோக்கு நடவடிக்கைகளில் ஈடுபடும் முன் ஆறுகள், ஏரிகள் மற்றும் கடலில் நீராடுவதால் ஏற்படும் ஆபத்துகள் குறித்து பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அறிவுறுத்தியுள்ளார். கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெறும் கோவிட் நோயாளர்களின் எண்ணிக்கை தற்போது அதிகரித்து வருவதாக வைத்தியசாலையின் விசேட வைத்தியர் உபுல் திசநாயக்க தெரிவித்துள்ளார். குறித்த நோயாளர்களுள் அதிகமானோர் கோவிட் நோயுடன் வேறு நோய் நிலைமைகளையும் கொண்டுள்ளதாக கொழும்பில் நேற்று தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் தெரிவித்துள்ளார். அதே நேரம் கொரோனா தொற்றுறுதியாகி குணமடைந்த நபர் ஒருவருக்கு மீண்டும் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக விசேட வைத்தியர் உபுல் திசநாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டில் கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை சடுதியாக அதிகரித்து வரும் நிலையில் தற்போதைய பொருளாதார நெருக்கடியை கருத்தில் கொண்டு அரசாங்கம் மீண்டும் பொது முடக்கம் அல்லது பயண தடையை விதிக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. சுகாதார சங்கங்கள் உள்ளிட்ட பல்வேறு தனிநபர்களிடமிருந்து நாட்டை முடக்குமாறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்ட போதிலும் அவ்வாறு முடக்குவதற்கு எந்தவித தீர்மானங்களும் எடுக்கப்படவில்லை என சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா பிரதமரின் வங்கிக் கணக்கிலிருந்து பணம் மீளப்பெறப்பட்டு பிரதமர் சார்பில் அவருக்கு நெருக்கமானவர்களுக்கு களியாட்டங்களுக்காக செலவிட்டேன் என உதித் லோக்பண்டாரு தெரிவித்துள்ளார். பிரதமரின் வங்கிக் கணக்கிலிருந்து பெருந்தொகை பணம் மீளப்பெறப்பட்டுள்ளமை குறித்த தகவல் வெளியான பின்னர் பிரதமரின் பாதுகாப்பு பிரதானி கேட்டபோதே உதித் லோக்பண்டாரு இவ்வாறு தெரிவித்துள்ளார். கணக்காய்வு செய்யும் போது பிரச்சினை ஏற்படும் என்ற காரணத்தினாலேயே பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் வங்கிக் கணக்கிலிருந்து தான் பணத்தை எடுத்ததாக தெரிவித்துள்ளார்.
இலங்கையை அச்சுறுத்தும் வைரஸ் பரவல் அபாய வலயமானது கொழும்பு. இலங்கைக்கு ஐநா இறுக்கம், ஹெனா சிங்கர் வெளியிட்ட பதிவு. ஆஸ்திரேலியாவில் இரண்டு பிள்ளைகளை கொலை செய்து தானும் விபரீத முடிவெடுத்த இலங்கையர். நீரில் மூழ்கி 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் நோயாளர் திடீர் அதிகரிப்பு. பயண தடையா பொது முடக்கமா ஆபத்தை நோக்கி நகரும் இலங்கை. மஹிந்தவின் வங்கி பணம் எவ்வாறு செலவு செய்யப்பட்டது உண்மையை வெளிப்படுத்திய உதித்.